ஸோ கைஸ் வெல்கம் டு டே 15 த ஃபைனல் டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டலாம்ல. ஆ ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோ, எக்ஸைட்டடாக இருக்கா இன்னைக்கு ஃபைனல் டே? வேற மாதிரி இருக்கு, எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு கடைசி நாளாக வரும்னு நினைச்சிட்டு சும்மா நேற்று உட்காந்துட்டு சரி மேப் பார்க்கலாம்னு பார்க்குறோம், நாளையோட முடியுது அப்படின்னு எங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. மண்டே தான் ஆக்சுவலி முடிய வேண்டியது, 4 hours தானே இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிடுவோம், டெய்லி 16-18 மணி ஓட்டுறோம். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு 16 மணி ஓட்டணும், ஒன்றும் ஆயிடாது, ஈஸி தான் நமக்கு அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி இன்னையோட கிழிச்சு தள்ளிடலாம் இருக்கிறோம். பார்ப்போம், செம்ம பண்ணப்பா இருக்கும். லாஸ்ட் டே, லாஸ்ட் டே, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. மேப் எடுத்தாச்சு, இப்போ வந்து 24 out of 28 வச்சிருக்கோம். லாஸ்ட் 4 states பாஸ் பண்ணலாம். ஒரே நல்ல 4 state ஹையஸ்ட் வெல்கம் ஹோட்டல் டூரிஸ்ட். சோ இந்த ஹோட்டல்ல தான் நம்ம தங்கியிருந்தோம். ஹோட்டல் பேரே வந்து ஹோட்டல் டூரிஸ்ட். அப்படின் பாருங்க அந்த ஹோட்டல் எப்படி இருக்கும்னு. அதுக்கு மேலதான் அந்த ரூம்ஸ் இருந்தது. ரூம் பேக் பண்றாரு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சீதாப்பூரில் இருக்கு. சீதாப்பூரில் இருக்கிற இந்த ஹோட்டலில் இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே உள்ள ஆட்டோ. ஹலோ பையா, நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி ருத்ராபூர், உத்தராகண்ட். ஸோ கடைசி 4 states ருத்ராபூர், உத்தராகண்ட், அப்புறம் யமுனா நகர் ஹரியானா, ராஜ்புரா பஞ்சாபு, அப்புறம் கசோலி ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இன்றைக்கி இது நைட்டு வந்து ஒரு 9 o'clock இதை முடிச்சுட்டு 15 days இந்தியா கம்ப்ளீட் பண்ணுற ரெக்கார்டை நமக்கே சொந்தம் அப்படின்ற மாதிரி ஆகும்போது 15 days ஆஃப் பக்கா ஸ்டாமினா அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து வடக்கண்ட பேசி பேசி வடக்கனாவே மாறிட்டார் இவர். அச்சாஹே ஓ தாஹே பௌத் பௌத் அச்சாஹே அவனை கொள்ளுஹே அப்படின்றாங்க. ஸோ கைஸ் எத்தனையோ ஸ்டேட்டில் நம்ம வச்சுருக்கோம், ஆனால் இந்த ஸ்டேட்டில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உத்தராகண்டில் இருக்கும். உத்தராகண்ட் ஸ்டார்டிங்லேயே தான் இருக்கும். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே அப்படியே கட் பண்ணி போயிட்டு அடுத்தது வந்து யமுனா நகர் ஹரியானாக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி உத்தராகண்டில் வந்து நம்ம ஏன் ஹைவேல வைக்கணும், அங்கே வந்து மெயின்டெனன்ஸ் இருக்காது. பட் ஆனால் இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால ஒரு ஹெச்பி பங்க்கில் நிறுத்திருக்கோம், அப்படியே காட்டுறேன். இந்த பங்க் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாகவே கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் மாங்காய் மரம், அங்கே பாருங்க புளிய மரம், இங்கே பாருங்கள் இது ஒரு சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க, இது ஒன்று. இவங்களே தனியாக கார்டன் மாதிரி இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட நீம் ட்ரீஸை வந்து இங்கே அப்படியே வரிசையாக வச்சிட்டோன்னா இவங்களே தண்ணி ஊற்றி ப்ராப்பராக பார்த்துப்பாங்கன்ற ஒரு ஃபீலு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தராகண்ட், ருத்ராபூருக்கு முன்னாடி உத்தராகண்டில் இருக்கும். ருத்ராபூருக்கு ஒரு ஸ்டாப் முன்னாடியே இருக்கும். இதுவும் உத்தராகண்ட் சர்க்கிள் தான். உங்களுக்கு பெட்ரோல் பம்ப் பில்லை டிஸ்பிளே பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க வந்து இங்கே பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9543 kilometers அதை ஓட்டிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கும். வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 speedometer ரீடிங் 60,964 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யமுனா நகர் ஃபில்லிங் ஸ்டேஷன். ஸோ யமுனா நகர் ஃபில்லிங் ஸ்டேஷனில் இருக்கும். ஸோ இது வந்து கலனூர் YNR யமுனா நகர். ஓகே, ஸோ இந்த பெட்ரோல் பம்பில் வந்து ஃபியூல் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பம்ப் இப்போ தான் ரினியூவல் பண்ணுறாங்க. சைட்டில் உள்ள ஹைவேயில் கொஞ்சம் மரம் வச்சுட்டு அதே மாதிரி இந்த பெட்ரோல் பம்ப் இந்த ரோடு வர கார்னர்லேயே இங்கே வச்சிடலாம். யமுனா நகர் இந்த ரோடு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லெஜெண்ட் வந்து 243 kilometers அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாரு. இந்த ரோடு ஞாபகம் இருக்கும். அந்த லெஜெண்டுக்கு ட்ரிபியூட்டா தர மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் நார்மலா ரெக்கார்ட் பண்றேன், அதனால இந்த செடி வைக்க போறேன். அந்த லெஜெண்டுக்கு இந்த லெஜெண்ட் ட்ரிபியூட் போடு 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 அடுத்து பாலிமர் நீ சீரோ ரெடி. ஓகே சார், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாபுக்கு வந்திருக்கோம். பஞ்சாபில் வந்து இது எங்கே இருக்குன்னா பன்லூர், பனூர் லால்ரூர் ரோடு, தெஹசில் பனூர், பனூர் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடித்தாலே வந்து பஞ்சாப் வந்துடும். இது வந்து பாட்டியாலா, செம்மையாக ஒரு சன்செட் ஆகுது. நம்ம பையா தான் வந்து நமக்கு வந்து இது பண்ணார். ஆய் சொல்கிறார் பாருங்க, ஆய் பையா, அதே பையா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பஞ்சாபில் வந்து எல்லா இடமும் சும்மா பச்சை பசைல்னு இருக்குது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க வந்து அந்த சைட்லேயும் கொஞ்சம் வைக்க சொன்னாங்க, ஸோ அங்கேயும் கொஞ்சம் வச்சுருவோம். அதே மாதிரி பெட்ரோல் பம்ப் பேக் சைட்லேயும் கொஞ்சம் வச்சுருவோம். இது எங்கே இருக்குது திரும்பவும் சொல்லிடுறேன். இது வந்து பன்னூர், பன்னூரில் இருக்குது கரெக்டாக. 28 ஸ்டேட்ஸில் இது 27th ஸ்டேட்டு பன்னூர். சிஎஸ்கே வேணுமா பஞ்சாபிகிட்ட தோக்கலாம், ஆனால் நம்ம பஞ்சாபில் தோக்கவே மாட்டாங்க. ஆள போகிறா தமிழை தோசம் வருவார் பாருங்க, தலை தோணி திரும்பி நம்ம ஊர்ல வந்து விடுங்க, வேற ஸ்குவாட் எடுத்து வரோம் பாருங்க உங்களை அடிக்கிறதுக்கு. சம்பவம் வேலை சம்பவம். இன்னைக்கு அசல எனக்கு இன்னொரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணாடி உடஞ்சி விட்டது. சரி ஏ கைஸ், இன்டர்நேஷனல் ட்ரிப்ல நம்ம 27th ஸ்டேட்ல இருக்கோம். ஸோ 27th ஸ்டேட்ல பிளான் பண்ண போறோம். ஒழுங்கா விளாடாம டீம் ஒழுங்கா எடுக்காம எவன்லாம் பேச்சு எடுக்க வேண்டியதா இருக்கு. சென்னை ஜீத்தே கவையா, பஞ்சாப் ஜீத்தே கட்டிசும் வச்சுக்கலாம் இருக்கு. இல்ல இல்ல பாத்தீங்கன்னா நம்மள வந்து பிளாக் பண்ணி நம்மள வந்து டைம் வேஸ்ட் பண்றாங்க. ஹலோ பையா, பஞ்சாப் 91.48 ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷ்ல சோலானுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்ப் இருக்கு. சோ அங்க வந்திருந்தோம். சோ நம்ம வேர்ல்ட் ரெக்கார்ட் அபிஷியலா வந்து இப்போ எண்ட் ஆக போகுது. அங்க எதிர்க்க வந்து பிளான் பண்ண போறோம். அதே மாதிரி இங்கே கேட்டிருக்கோம் சில பார்ட்ஸில் வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு, அதையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வேர்ல்ட் ரெக்கார்ட் 28 ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அஃபிஷியலி த லாஸ்ட் பெட்ரோல் ஆஃப் திஸ் ரைடு. ஸோ வண்டி பர் டிரைவர் ஃபியூல்ஸ் டேட்டிஆர் பர்வானோ சோலான் ஹெச்பி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன் ரேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ கைஸ், அஃபிஷியலாக த வேர்ல்ட் ரெக்கார்ட் இஸ் எண்டிங். ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்பீடோமீட்டர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எண்டிங் வந்து 61,105 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பீடோமீட்டர் ரேட்டிங்கு. மைலேஜ் ஒரு 31 வந்திருக்கு. 310 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9,685 கிலோமீட்டர்ஸ் இட் இஸ் அண்ட் இட் இஸ் எண்டிங் அட் 7:32 PM. 7:32 எண்ட் ஆகுது த வேர்ல்ட் ரெக்கார்ட் எண்ட்ஸ். 9,685 கிலோமீட்டர்ஸ் 15 டேஸில் முடிச்சிருக்கோம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ், அஃபிஷியலாக அந்த ரெக்கார்டை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் முடிச்சிருக்கோம். 28 ஸ்டேட்ஸை வந்து 15 டேஸில் முடிச்சிருக்கோம். யா, இப்போ வந்து அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இப்போ பெட்ரோல் போட்டிருக்கோம். பெட்ரோல் போட்டு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. இப்போ இங்கே வந்து செடி வச்சுருக்கோம். அதே மாதிரி அவங்ககிட்டயும் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இந்த ஆல் இண்டியா ரைடு இங்கேயே முடியுது. எப்பயுமே வந்து டெல்லியில தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த ரைடு வந்து நம்ம சென்னையில் ஆரம்பித்து ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணி கிடச்சி இங்கே டெல்லிக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இந்தியாவுக்கு பார்க்கலே தெரிஞ்சிருக்கோம். ஸோ 28 ஸ்டேட்டு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 10,000 கிலோமீட்டர் ஓட்டி 15 நாள் 10,000 கிலோமீட்டர் ரெண்டு பேர் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி 15 நாள் கஷ்டப்பட்டு வெயில் மழை புயல் அது நடுவில் இந்த வடக்கன்ஸ் இவங்க எல்லாரையும் தாண்டி நாங்கள் ஒரு நிறைய சம்பவங்களுக்கு அப்புறம் இந்த ரைடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுன்றதே எங்களுக்கு பெரிய விஷயம். அது முடிச்சுட்டு வந்து நம்ம டெல்லியில் இருக்கோம். டெல்லியில் வந்து கடைசி லக்கு என் கேம் இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்லியில் பைக்கை போட்டுட்டு பேக் டு சென்னை போக போகிறோம். ரொம்ப டிட்டர்மினேஷன் இருந்தது இந்த ரைடில். ஆக்சுவலாக நிறைய இடத்துல கிவ் அப் பண்ணிடலான்லாம் தோணுச்சு, ஆனால் அதெல்லாம் மீறி வந்திருக்கோம். நிறைய இடத்துல பைக்லாம் ப்ராப்ளம் ஆச்சு, ஆனால் அதையும் இந்த டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ளே முடிச்சுட்டு வந்திருக்கோம். பஃபர் டேஸை யூஸ் பண்ணலை, சர்வீஸ் டே ஒன்று வச்சுருந்தோம் அதுவும் யூஸ் பண்ணலை. பட் 15 டேஸ் ஆல் ஓவர் இந்தியா முடித்த ரெண்டு தமிழர்கள் நாங்கள் தான். அதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு நாலு சாப்பாடு சாப்பிட்றவர் வந்து ரெண்டு சாப்பாடு சாப்பிட வச்சேன். 5 தடவை தீ குடிக்கிறவர் 2 தடவை தீ குடிக்க வச்சேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக கட் டவுன் பண்ணி நாங்கள் கடைசியில் எண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 நாள் சேவ் பண்ணி இப்போ 17 நாளில் முடிக்கணும், 15 நாளில் முடித்தோம். அதுவே மிகப்பெரிய சாதனை.
இது நடுவில் வண்டி எவ்வளோ பிரச்சனை, டெய்லி பிரச்சனை எனக்குலாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று வந்துகிட்டு இருந்தது. அந்த டைமுக்குள்ளே வண்டியும் சரி பண்ணி நம்ம டைமுக்குள்ளே ரெக்கார்டையும் முடிச்சோன்றதே பெரிய விஷயம் தான். எங்களுக்கு ரெக்கார்டு நாங்கள் அப்ளை பண்ணுறோம், ஹோப்ஃபுல்லி இந்த ரெக்கார்டு கிடைக்கும் நம்புகிறோம். அட் தி சேம் டைம் நீங்கள் யாராவது இந்த ரெக்கார்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே வந்து எங்கள் ரெண்டு பேர் வீடியோக்கு கீழே வந்து மேப்பு ரூட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்போம். நீங்கள் அட்டன் பண்ணுறேன்னா அட்டன் பண்ணுங்கள் ஹையர் சிசி பைக்கில். பட் சிசி மேட்ரு கிடையாது, உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் டிட்டர்மினேஷன் தான் மேட்டரு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. ஏசி பம்ப் டிராவலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, 6 Super Rider ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க எல்லாத்தையுமே நாங்கள் ரெண்டு பேரும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கிறோம். அண்டல் தன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் 6 Super Rider அண்ட் ஏசி பம்ப் டிராவலர். ஓகே.